வணக்கம் மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கருங்காப்பியம் அப்படின்ற தமிழ் படத்தோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்திங்கன்னா இந்த வீக்கெண்ட் தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் ரஜினா கேசன்ரா, காஜல் அகர்வால், ஜனனி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை டிகே அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு புக்கை பற்றியது. அந்த புக்கோட பேர் கருங்காப்பியம். இது பயங்கரமான டெரரான ஒரு புக்கு. அதில் உள்ள கதைகள் எல்லாமே பயங்கர டார்க்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த புக்கு எழுதி கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா பற்றிலாம் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையிலே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சொல்ல போனால் இது ஒரு ஃபேண்டசி ஹாரர் ட்ராமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஜெனரல் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. கருங்காப்பியம் இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும், ரஜினா கிஷன்ரா ஒரு லைப்ரரியில் உட்காந்து இந்த புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. இந்த புக்கில் இருக்கிற ஒரு ஒரு சாப்டரும் படிக்கும் போது ஒரு ஒரு வித்தியாசமான கதைகள் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. ஒன்று ஒன்றுமே பயங்கர டார்க்காக இருக்குது. அண்ட் ஏகப்பட்ட அமானுஷங்கள் நிறைஞ்சதாக இருக்குது. அந்த கதைகளை படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள என்னென்னமோ விஷயங்கள் நடக்குது. அண்ட் எப்படி எல்லா சாப்டர்ஸையும் படித்து முடிக்கிறாங்க, அண்ட் அந்த எல்லா சாப்டர்ஸ் வழியாக அந்த புக்கோட ஆத்தர் யார் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அண்ட் கடைசியாக ரஜினா கிஷன்ராக்கு என்ன ஆகுது, காஜல் அகர்வால் எப்படி உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த கருங்காப்பியம். இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் இவங்க அமைச்சிருந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஒரு சாப்டர்லையுமே நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை கொடுத்துருப்பாங்க. அதாவது எதிர்பாராததே எதிர்பாருங்கள்னு சொல்லுவாங்களா, கிட்டத்தட்ட அது பக்காவாக பொருந்தும் இந்த படத்துக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது கலையரசன் அண்ட் ரைசா இந்த சாப்டரோட எண்டிலே ஒரு பயங்கர சர்ப்ரைஸான ஒரு முடிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய சாப்டர்ஸ்லாம் இப்படி தான் சர்ப்ரைஸாக இருக்கும் நினச்சி தான் பார்ப்போம். பட் ஸ்டில் அந்த ஜனனி சாப்டரில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட்ஸாக இவங்க அமைச்சிருந்தாங்க. ஒரு சில சாப்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா ஒரு மாதிரி ஃபன் மோட்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபன் மோடாக தான் முடிய போகுது அப்படின்னு நம்ம நினைக்கும் போது கடைசியில் ஒரு சீரியஸான விஷயங்களை பேசி முடிக்கிற மாதிரியான சாப்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஏலியன் ஸ்டோரி அப்படின்றதெல்லாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட எண்ட் அப்படின்றதுமே டு பி கண்டினியூட் அப்படின்ற மாதிரி ஒரு பசில்டாக தான் முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த கதையில் வரக்கூடிய அந்த கொலைகள் அப்படின்றதெல்லாம் பயங்கர ராவாக இருக்கும். இன்ஃபேக்ட் அதனாலே இந்த படத்துக்கு அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் ஓகே பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே அது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றது தெரியல. அதே மாதிரி இந்த படத்து வழியாக இவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்கிற ஹாரர் அப்படின்றது நிறைய இடங்களில் நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் இன்னுமே ஒரு சில இடங்கள் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் நிறைய இடங்கள் பயமுறுத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆல்சோ காஜல் அகர்வால் அந்த கடைசி கதையில் டுவர்ட்ஸ் த எண்ட் பண்ண அந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு ஒரு சாப்டர்லையுமே ஏதோ ஒரு விதமான இன்கம்ப்ளீட்னஸ் இருந்துச்சோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த இன்கம்ப்ளீட்னஸ் எனக்கு ஓகே, பட் ஒரு ஒரு சாப்டரில் இருந்தது அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் காமெடி அப்படின்ற மாதிரியான ஒரு சில சாப்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் வரக்கூடிய அந்த காமெடி செக்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் அந்த அளவுக்கு கிளிக் ஆகலை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஒரு சில சாப்டர்ஸ் கொஞ்சம் போராக தான் போச்சு. லைக் அந்த ஏலியன் சாப்டரே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃபுக்கு மேலே நல்லா இருந்துச்சு, பட் ஸ்டார்டிங் ஆஃப் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ராஷா அண்ட் லொலுசபா மனோகர் வரக்கூடிய அந்த சாப்டர் அப்படின்றதுமே கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. ஐடியாவாக பேப்பரில் பார்க்கும்போது இது ஒரு உண்மையிலே நல்ல ஒரு ஐடியா, நல்லா தான் அட்டன் பண்ணியிருக்காங்க, பட் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.75 out of 5. ஒன்ஸ் பார்க்கணும்னா பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.